பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடியே வருகிற ஜூன் 8 அனைத்து வழிபாடு ஸ்தலங்களும் திறப்பதற்கு அரசாங்கத்தினால் ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதோடு கூட பல கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோவின் மூலமாக என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன என்பதை நாம் பார்க்கலாம். கிருமி நாசினி, நீர் மற்றும் சோப்பு அனைவருக்கும் கிடைக்கும்படி உறுதி செய்யப்பட வேண்டும். கிருமி நாசினியை கொண்டு கைகளை சுத்தம் செய்த பின்னரே சபைக்குள் அனுமதிக்கப்பட வேண்டும். உடல் வெப்பநிலை பரிசோதித்த பின்னரே உள்ளே அனுமதிக்கப்பட வேண்டும். அவைகளை சிறப்பு மேற்பார்வையாளரை கொண்டு கண்காணிக்க வேண்டும். முகக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும். சபையில் கை குலுக்குதல் அணைப்பது மற்றும் ஜப பாய் விரிப்பது, ஒளி வாங்கி இசைக்கருவிகளை ஆகியவைகளை உபயோகிப்பதை தவிர்க்க வேண்டும். குறைந்தபட்சம் 2 மீட்டர் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும். சமூக இடைவெளியை குறிக்கும் வகையில் அடையாள குறிகளை குறிக்க வேண்டும். மேலும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களை ஒன்றாக இருக்க ஊக்குவிக்க வேண்டும். தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள இடங்களில் அதிகாரிகளின் ஆலோசனையின்படி அதீத கட்டுப்பாடுகளின் கீழ் செயல்பட வேண்டும். குறைந்தபட்ச தன்னார்வலர்கள் மற்றும் 55 வயதிற்கு கீழானவர்களாய் இருக்க வேண்டும். காலை 5 மணி முதல் 8 மணி வரை திறக்க அனுமதிக்கப்படும். ஒவ்வொரு ஆராதனையும் அதிகபட்சம் 1 மணி நேரமே. தொற்று பரவாமல் இருக்க 30 நிமிடங்களுக்கு ஒரு இடைவேளை இருக்க வேண்டும். ஞாயிறு பள்ளி அனுமதி இல்லை. திருவிருந்திற்கு அனுமதி இல்லை. சபையார் குறிக்கப்பட்ட நேரத்தை கடைபிடிக்க வேண்டும். ஆராதனைக்கு முன்போ அல்லது பின்போ கூட்டம் கூடுதல் தவிர்க்க வேண்டும். மற்றும் வியாபார கடை விரிப்புகள் அனுமதி இல்லை. சுகவீனமாக இருப்பவர்கள், நீரிழிவு, இருதய சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்கள் வீட்டிலேயே இருக்கும்படிக்கு அறிவுறுத்தப்பட வேண்டும். ஆராதனை வேளையில் ஜன்னல்கள் திறந்திருக்க வேண்டும் அல்லது முடிந்தவரை திறந்த வெளியாய் இருக்க வேண்டும். 10 வயதிற்குட்பட்டவர்களோ அல்லது 65 வயதிற்கு மேற்பட்டவர்களோ சபைக்குள் அனுமதி இல்லை. காலணிகளோடு உள்ளே அனுமதி இல்லை. காலணிகளை வாகனங்களிலோ அல்லது தனியாக பையில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தனியாக வைத்துக் கொள்ளலாம்.